ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான பரபரப்பான முக்கியமான மூன்றாவது T20 போட்டியில் தற்போது இந்திய அணி சூப்பர் ஓவரில் போய் ரொம்பவே த்ரில்லிங்காக வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த போட்டியில் நடந்த 5 முக்கியமான சம்பவங்களை பற்றி நாம இப்போ பார்ப்போம். இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி பார்த்தீங்கன்னா 20 ஓவர் முடிவுக்கு 5 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன்கள் எடுத்தாங்க. இந்திய அணியில் அதிகபட்சமாக ரோஹித் சர்மா அவர்கள் 65 ரன்களும் விராட் கோலி அவர்கள் 38 ரன்களும் எடுத்தாங்க. அதன் பிறகு களமிறங்கின நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா அந்த அணியின் துவக்க வீரரான கப்தில் 31 ரன் எடுக்க மற்ற யாரும் நிலைத்து விளையாடாத சமயத்தில் அந்த அணியின் கேப்டனான கேன் வில்லியம்சன் மற்றும் பார்த்தீங்கன்னா 48 பந்துகளில் 8 பவுண்டரி 6 சிக்ஸர்களோடு தனி ஆளாக போராடி 95 ரன்களை எடுத்து வெற்றிக்கு மிகவும் அருகில் வந்துட்டாங்க. நியூசிலாந்து அணி 3 பந்துகளில் 2 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற மிகவும் ஈஸியான சமயத்தில் இருந்தபோது சமி அவர்களுடைய அற்புதமான பந்து வீச்சின் மூலமாக இந்திய அணி ஆட்டத்தை டைப் பண்ணாங்க. அதன் பிறகு சூப்பர் ஓவரில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி 17 ரன்களை எடுக்க அதன் பிறகு 18 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோடு களமிறங்கின இந்திய அணி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவருடைய அதிரடியின் மூலமாக கடைசி பந்தில் தற்போது வெற்றியும் பெற்றிருக்காங்க. சூப்பர் ஓவரில் கடைசி 2 பந்தில் 10 ரன்கள் தேவை அப்படின்ற சமயத்தில் இந்திய அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா அவர்கள் தொடர்ந்து 2 சிக்ஸர்களை விளாசி இந்திய அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தாங்க. அவங்க தான் வந்து இந்த ஆட்டத்தின் ஆட்டநாயகன் விருதையும் வென்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளரான டிம் சவுதி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டத்தில் அவங்களுக்கான சூப்பர் ஓவரை வீசினாங்க. அவங்க இதுவரைக்கும் சர்வதேச T20 போட்டிகளில் மட்டுமே 6 முறை சூப்பர் ஓவரை வீசியிருக்காங்க. அதில் 2010 ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 6 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காங்க. அந்த போட்டியில் வெற்றி பெற்றுட்டாங்க. அதன் பிறகு 2012 இலங்கை அணிக்கு எதிராக 13 ரன்களும் 2012 வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 19 ரன்களும் இங்கிலாந்து அணிக்கு எதிராக 2019 17 ரன்களும் தற்போது இந்த போட்டியில் இந்திய அணிக்கு எதிராக 20 ரன்களும் விட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அனைத்து போட்டியிலுமே நியூசிலாந்து அணி தோல்வியை தள்ளியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலமாக இந்திய அணி பார்த்தீங்கன்னா தொடரை கைப்பற்றிருக்காங்க. இதுதான் வந்து இந்திய அணி நியூசிலாந்தில் கைப்பற்றக்கூடிய முதல் T20 சீரீஸ் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் இந்திய அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா சூப்பர் ஓவரில் மட்டுமே 17 ரன்களை விட்டு கொடுத்தாங்க. அது மட்டுமல்லாது இந்த ஆட்டத்தில் அவங்க பந்து வீசியதிலும் 4 ஓவர்களுக்கு 43 ரன்களை விட்டு கொடுத்து அனைவருமே ஆச்சரியத்தில் ஆழ்படுத்தினாங்க. இதுவரைக்கும் T20 போட்டிகள் வரலாற்றில் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் இந்த போட்டியில் தான் அதிகமான சூப்பர் ஓவர் ரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னாடி 2017 குஜராத் லயன்ஸ் அணிக்கு எதிராக 4 ரன்னை விட்டு கொடுத்தாங்க. அதன் பிறகு 2019 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக 8 ரன்களும் தற்போது இந்த போட்டியில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக 17 ரன்களும் விட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த போட்டியில் பும்ரா அவர்கள் 45 ரன்களை விட்டு கொடுத்ததன் மூலமாக இதுவே வந்து அவங்களுடைய சர்வதேச T20 போட்டிகளில் 2வது மோசமான பந்து வீச்சு அமைஞ்சிருக்கு. இதற்கு முன்னாடி 2016 வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 47 ரன்களை விட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் 2016 ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 43 ரன்களை விட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் 2011 மற்றொரு போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 42 ரன்களை விட்டு கொடுத்துருக்காங்க. இந்த போட்டியில் நியூசிலாந்து அணியின் கேப்டனான கேன் வில்லியம்சன் 95 ரன்களை எடுத்ததே அவங்களுடைய சர்வதேச T20 போட்டிகள் வரலாற்றில் அதிகபட்ச ஸ்கோராகவும் பதிவாகியிருக்கு. இந்த போட்டியில் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அவர்கள் 38 ரன்கள் எடுத்தாங்க. இதன் மூலமாக சர்வதேச T20 போட்டிகள் வரலாற்றில் கேப்டனாக இருந்து அதிக ரன்கள் எடுத்தவங்கள பட்டியலில் தற்போது விராட் கோலி அவர்கள் தோனி அவர்களை முந்தியிருக்காங்க. முதல் இடத்துல தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டனான ஃபேஃப் டூ பிளேசிஸ் 1273 ரன்கள் எடுத்திருக்காங்க. இரண்டாவது இடத்துல கேன் வில்லியம்சன் 1148 ரன்கள் எடுத்திருக்காங்க. விராட் கோலி அவர்கள் 1114 ரன்கள் எடுத்திருக்காங்க. MS தோனி அவர்கள் 1112 ரன்கள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் இந்திய அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா அவர்கள் 65 ரன்களை எடுத்தது மூலமாக தன்னுடைய சர்வதேச போட்டிகளோட வரலாற்றில் துவக்க வீரராக களமிறங்கி மட்டுமே 10,000 ரன்களை எடுத்த 4வது இந்திய வீரர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காங்க. இதற்கு முன்னாடி இந்திய அணியின் முன்னாள் வீரர்களான சுனில் கவாஸ்கர், சச்சின் டெண்டுல்கர், வீரேந்தர் சேவாக் போன்ற வீரர்கள் முதல் இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.